ஓம் சாய்ராம். வணக்கம். இன்று பாபா நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறார். எப்படி ஆசிர்வதிக்கிறார் என்று பார்த்தோமானால், நம்மை அன்புடன் வழிநடத்துகிறார். ஒவ்வொரு விடியலும் உங்களுக்காகவே என்பதை அவர் உணர்த்துகிறார். பாபா நம்மை எப்படி ஆசீர்வாதம் செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால், அவரின் கண்களை நன்கு உற்று நோக்குங்கள். ஒவ்வொரு திசையிலிருந்தும் உங்களை தாக்க வரும் பலவிதமான இன்னல்களிலிருந்து அவர் உங்களை காப்பாற்றுவார். ஒவ்வொரு நொடியும் பாபாவின் அருளால் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் நடந்து கொண்டே இருக்கும். பாபா சொல்கிறார், என்னை நோக்கி நீங்கள் வரும்பொழுது உங்களை என் இரு கரங்களையும் கொண்டு நான் அணைத்து கொள்கிறேன் என்கிறார். இதுவரை பாபாவை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தினத்தின் விடியலிலும் பாபா உங்களை ஆசீர்வாதம் செய்வதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதேபோல் ஒவ்வொரு நாளின் இறுதியில், அதாவது நீங்கள் படுக்கைக்கு செல்லும் முன், பாபாவிற்கு நன்றி கூற மறக்காதீர்கள். இன்றைய பொழுதை அவர் எப்படி உங்களுக்கு உருவாக்கி தந்தார் என்பதற்கு நன்றி கூறுங்கள். உலகம் என்பது மிகப்பெரிய மாயை. இந்த மாயையான உலகத்திலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு வழித்துணையாக, ஏன் உங்கள் நிழலை விட இன்னும் அருகிலேயே உங்களை இருந்து பாபா காப்பாற்றுகிறார். உணர்ந்தால் தெய்வம் என்பார்கள். பாபாவை உணராதவர்கள் இதுவரை இருக்கவே முடியாது. காரணம், ஒவ்வொரு பக்தனுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு விதமாக காட்சி தருகிறார் பாபா. பாபா சொல்கிறார், உயிருள்ள அனைத்திலும் நான் இருக்கிறேன். மரம், செடி, கொடி, விலங்குகள், பறவைகள், நீர்நிலைகள் எல்லாவற்றிலும் நான் ஐக்கியமாகியிருக்கிறேன். நான் இந்த உலக வாழ்க்கையில் இருந்தபோதும் சரி, இந்த உலக வாழ்க்கையை விட்டு நீங்கிய பிறகும் சரி, என் சமாதி கூட உங்களுக்கு பேசும், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும், உங்களை அருள்பாலித்து தினந்தோறும் ஆசிர்வதிக்கும் என்கிறார் சாய். சாயை பற்றி இன்னும் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம், பாபாவின் லீலைகள் என்பது கோடிக்கணக்கில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக பாபா தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார், தன்னுடைய பங்களிப்பை உங்கள் வாழ்க்கையில் பகிர்ந்திருக்கிறார். சாய் என்பவர் மண்ணிறங்கி வந்த ஒரு தெய்வம். சாயியின் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் நீங்கள் தினந்தோறும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசிர்வதித்து கொண்டே இருப்பார். ஓம் சாய்ராம்.